ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த பதிவில் வந்து முக்கியமான தகவலை தான் பார்க்க இருக்கிறோம். கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஸோ அந்த கஷ்டங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அந்த பரிகாரத்திற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் தான். ஸோ அது என்ன பொருள், அதே போல் எந்த கிழமையன்று இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா வேலை இல்லைங்கிற கஷ்டம், ஒரு சிலருக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லைங்கிற கஷ்டம், ஒரு சிலருக்கு வேலை இருந்தும் ப்ரமோஷன் கிடைக்கலன்ற கஷ்டம். குழந்தைங்க ரீதியாக படிக்க குழந்தைங்க ரீதியாக பார்த்தோன்னா படிப்பில் வந்து அதாவது அவங்களுக்கு மார்க்குக்கு தகுந்த காலேஜ் கிடைக்கல, ஒரு அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள். ஸோ இந்த மாதிரி வயதுக்கேற்ப கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய பரிகாரம் தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு தேங்காய் தான். ஸோ இந்த தேங்காய் வைத்து தான் நம்ம பரிகாரமே செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம். குறிப்பாக பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவி செஞ்சாங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை அன்று தான் செய்யணும் கட்டாயம். அதே போல் பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு சுத்தபத்தமாக பூஜை அறையெல்லாம் முன்கூட்டியே சுத்தம் செஞ்சு வச்சுருங்க. ஸோ அதே போல் தேங்காயும் ஒரு நல்ல தேங்காயாக பார்த்து வாங்கி வச்சுருங்க. அடுத்து பார்த்தோன்னா அந்த தேங்காய் முழுவதுமே வந்து மஞ்சள் தடவி வைக்கணும். மஞ்சள் தடவிட்டு 5 இடங்களில் சுற்றி குங்கும போட்டு வைக்கணும் அந்த தேங்காயை சுற்றி. அடுத்து இந்த தேங்காயை உங்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் கொண்டு போய் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நீங்கள் எப்பயும் போல் எப்படி பூஜை செய்வீங்க, கற்பூர தீபாதாரனை காமிச்சதுன பூஜை செய்வீங்க. ஸோ அதே போல் தான் கற்பூர தீபாரதனை வந்து இந்த தேங்காய்க்கு நீங்கள் காட்டி வேண்டிக்கணும். உங்களுடைய கஷ்டம் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கணும். எல்லா கஷ்டத்தையும் போட்டு அடைக்கக்கூடாது இந்த தேங்காய்க்குள்ளே. ஸோ ஒரே ஒரு கஷ்டத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து மனதார நினச்சி வேண்டிக்கணும். ஸோ வேண்டிட்ட பிறகு என்ன செய்யணும்னா வந்து இந்த தேங்காயை ரெண்டாக உடைச்சி அதில் இருக்க தண்ணீரை வந்து வெளியேற்றிடுங்க. வெளியேற்றிட்டு என்ன செய்யணும்னா அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய குடுப்பியை வந்து பிச்சுருங்க. ஸோ அதை எடுத்துட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் தான் வைக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த தேங்காய் வந்து அன்றைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ஃபுல் நாள் முழுதும் வந்து அந்த தேங்காய் அப்படியே இருக்கணும். மாலை பார்த்தோன்னா ஒரு 6 மணி அளவில் வீட்டில் நீங்கள் தினமும் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அதே போல் நார்மலாக பூஜை செஞ்சு மாலை 6 மணிக்கு நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க எப்பயும் போல். அடுத்து யாருக்கு கஷ்டம் இருக்கோ அல்லது வீட்டினுடைய குடும்பத் தலைவி வெளியே வந்து வாசலுக்கு வெளியே வந்து என்ன நிலைவாசலில் இருக்கக்கூடிய 2 மூடி தேங்காயை வந்து இடது கையில் எடுத்து வச்சுக்கணும். அதாவது தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஸோ அந்த பொசிஷனில் நீங்கள் அந்த 2 மூடியும் மூடின மாதிரி அந்த தேங்காயை இடது கையில் வச்சுருங்க. அடுத்து பார்த்தோன்னா வலதுபுறம் 3 முறை, இடதுபுறம் 3 முறை, அதாவது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வந்து 3 முறை வந்து சுற்றணும். ஸோ சுற்று முடித்துட்டு என்ன செய்யணுன்னா அந்த தேங்காயை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு கால்படாத இடத்துல ஒரு பக்கமாக போட்டுட்டு திரும்பி வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு முடித்ததும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது முகம் கை கால் இது எல்லாத்தையும் நீங்கள் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். இப்படி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். ஸோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.